ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இது ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க. இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு ராசியை ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இது எப்படி பார்த்தாலும் நல்லது தான். அட்டமாதிபதியாக இருக்கிறாரே அப்படி என்றெல்லாம் நீங்கள் அவரை குறை கொள்ள தேவையில்லை. அடிப்படையிலே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதிக சுபகிரகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது சகல இடங்களிலும் மனக்கிளேசத்தோடு உந்து சக்தியோடு உறுதியாக இதை செய்ய முடியும் முடியாது என்று சொல்லக்கூடிய மன தெளிவோடு உங்களை நீங்கள் வழிநடத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு பார்வை என்பது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வருகிற காரணத்தால் கஜகேசரி யோகம் என்றெல்லாம் பொதுவாக சொல்கிறதுண்டு. அதன் அடிப்படையில் வாகன விருத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்களுக்கு வரும். புதிய வாகனங்களை எடுத்துக்கொள்வது, பழைய வாகனங்களை மாற்றி அமைப்பது, கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள், இப்படி ஏராளமான நன்மைகள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் மிதுனத்தில் போய் தனஸ்தானத்தில் போய் உட்காருகிறார். ஆக தனஸ்தானத்தில் போய் சுக்கரன் உட்கார்ந்து தன காரகனாக இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட காலமாக வராது போன பண வரவுகளை தக்க வைத்து கொள்ள முடியும். வறுமை பசி என்று சொல்லக்கூடிய ரொம்ப சோதனைகளை கடந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றங்கள் தெரிய வரும். அதுபோலவே இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்களின் ஆதிக்கத்தின் காரணங்களால் புதிய தொழில்முறைகள், புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் இவைகளெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட தூரங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கூட சில பேர்களுக்கு நன்மையை செய்யும். காரணம், இந்த புதகிரகத்தின் ஆற்றலால் காற்றுவழி செய்திகளெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியதாக வந்து சேரும். இடமாற்றங்கள் அமைத்து கொள்வதற்கு, புதிய பதவிகளை தேடுவதற்கு இதுக்கெல்லாம் இந்த மாதத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனத்தெளிவு ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இன்றைக்கு போகிறவங்க, புதுசாக யாரையே சந்தித்து பேச விரும்புகிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கேட்ட கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்கிறது, மற்றவங்க மனசில் இடம் பிடிக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இந்த ஆடி மாதத்து பலன்களில் ரிஷபராசிக்காரர்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்த்து காட்டுங்கள். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.